நம்மளுடைய கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் வீரர்களாக மட்டும்தான் இருக்காங்களானா? இல்லவே இல்லை. அவங்க அதையும் தாண்டி பல பிஸ்னஸ் பல ஜாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சூப்பர் கூல் கேப்டன் தோனி. சூப்பர் கூல் கேப்டன் தோனிக்கு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டீம் இருக்குது. இது பைக் ரேசிங்கான டீம். அது மட்டும் இல்லாமல் மாஹி ரேசிங் டீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நாக சைத்தன்யாவோட கோ ஓனர்ஷிப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னையின் எஃப்சி ஃபுட்பால் டீமும் இவர் கோ ஓனர்ஷிப்பில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஞ்சி ராய்ஸ் ஹாக்கி டீமும் இவர் பேரில் இருக்குது. அண்ட் ஆல்சோ தோனிக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது பேர் செவன். நெக்ஸ்ட்டாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலி. கோலி வந்து கோ ஓனர் த கோவா ஃபுட்பால் டீம் அப்படின்ற ஒரு ஃபுட்பால் டீமை கோ ஓனரில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பிராண்ட் கேஷுவல் மென்ஸ் வியர் வச்சுருக்காரு. அதோட பேர் வந்து ரோகன். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ வெஸ்லிங் டீமோட ஷேர்ஸும் இவர்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஜிம்மோட ஷேரும் இவர்கிட்ட இருக்குது. இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கிரிக்கெட்டை தவிர்த்து நம்ம கோலி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரி கிறிஸ்டின். இவர் வந்து ஃபார்மர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட்டர். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இவர் இந்தியன் டீமோட கோச்சும் கூட. இவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல் கம்பெனி வச்சுருக்காரு. அது இல்லாமல் கிரிக்கெட் அகாடமி இவர் பேர்லேயும் இருக்குது. அடுத்ததாக சுனில் கவாஸ்கர். இவர் வந்து ஹீ லான்ச் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இவர் பேரில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மும்பை மாஸ்டர் பேட்மிண்டன் டீமும் இவர் கோ ஓனர்ஷிப்பில் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததான் ஜாகிர் கான். ஜாகிர் கான் ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டை இவர் கையில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ஷேவாக். ஷேவாக் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதோடைய பேர் ஷேவாக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஸோ நம்மளுடைய கிரிக்கெட்டர்ஸ் இவ்வளோ பேர் இவ்வளோ சைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம்.